Assalamualaikum and hi everyone. I am Jasreen from Jasri Creations. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We all are good. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு ஹோம் டெக்கார் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அது சேம் சைஸுக்கு ஈக்குவலா மார்க் பண்ணிட்டு அதை சென்டரா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டூ பீசஸா. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த ரெண்டு கார்ட்போர்ட் பீசஸையும் ஒன்னா ஜாயின் பண்ணி ஹாட் க்ளூ போட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜெஸ்ரி கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சாச்சு. ரெண்டு கார்ட்போர்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகிடுச்சு. உங்கள்ட்ட கார்ட்போர்டு நல்லா ஸ்ட்ராங்கான கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா அதை சிங்கிள் கார்ட்போர்டு யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் லேஸான கார்ட்போர்டாக இருக்கிறதுனால ரெண்டு கார்ட்போர்டு சேர்த்து ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி ஃபோர் கார்ட்போர்ட் பீசஸ் டூ டூவாக ஜாயின் பண்ணி நான் ஒட்டி வச்சுருக்கேன். இன்னொன்று விஷயம், இது எல்லாத்தையும் நான் சேம் சைஸில் மெஷர் செஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்ட ஃபோர் பீசஸ்லேயுமே லென்த்து வித்து எல்லாமே சேமாக ஈக்குவலான சைஸில் இருக்கணும். இந்த கார்ட்போர்டோட லென்த் 50 சென்டிமீட்டர். இதை வந்து ஈக்குவலாக சென்டரில் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். 50 சென்டிமீட்டரை 25 சென்டிமீட்டராக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை சென்டராக ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே போலவே மிச்சம் இருக்கிற அந்த மூணு பீசஸையும் சேம் சைஸில் அதே மாதிரி சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த ஃபோர் பீசஸ்லையுமே சென்டரில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இது மேலே நான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு அது ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் ஒயிட் பேப்பர் கலர் ஷீட் எது இருந்தாலும் ஓகே தான். அதை வந்து மேலே கொஞ்சம் அந்த கார்ட்போர்ட் தெரியாமல் கவர் பண்ணுறதுக்காக தான். இன்றைக்கி நார்மல் நான் ஏ ஃபோர் ஷீட் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பேப்பர் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லை நம்மள்ட்ட ஸ்டிக்கர் மாதிரி ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருந்தாலும் கூட அதை கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் நான் அந்த கார்ட்போர்டில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பரை அதை வச்சு நல்லா ஒட்டிக்கிறேன். ஃப்ரண்ட் சைட் ஒட்டிட்டு பேக் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ பேக் சைட்லேயும் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இந்த சைடில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மடித்து விட்டு ஒட்டிக்கிட்டு மேலே இன்னொன்று ஒரு ஏ ஃபோர் ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். இதே போலவே நான் நாலு கார்ட்போர்டையும் நல்லா ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஃபெஃபிக்கால் போட்டு ஒட்டின உடனே வந்து நீங்கள் நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes வந்து காய விடுங்க. நல்லா அது காயிட்டும் இல்லைனா அந்த ஏ ஃபோர் ஷீட் வந்து பிஞ்சிட்டு வர மாதிரி ஆகிடும். நம்ம நார்மலாக பேப்பர் தானே யூஸ் பண்ணுறோம், நம்ம ஸ்டிக்கர் யூஸ் பண்ணல. அதனால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கேப் இன்ச்லேயும் அந்த ரெண்டு கேப்லேயும் நடுப்புற இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் ப்ளஸ் மாதிரி வந்துடும். நீங்கள் சைடில் பார்க்க இன்ட் மாதிரி இருக்கும், ப்ளஸ் மாதிரி வந்துடும். அதே மாதிரியே ரெண்டு கார்ட்போர்டையும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணால் டூ ப்ளஸ் மாதிரி நம்மளுக்கு ஒரு டிசைனில் கிடச்சிரும். கொஞ்சம் அழுத்தி கேர்ஃபுல்லாக நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் நல்லா அழுத்தி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டத்தையும் நான் நல்லா ஜாயின் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஏன்னா அது பெய்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது இந்த ரெண்டு இன்ட் மாதிரி வந்துச்சு இல்லையா, ரெண்டு ப்ளஸ், இப்படி பார்த்தா ப்ளஸ் மாதிரி தெரியுதா, இந்த ரெண்டு ப்ளஸ் மாதிரி வர அந்த ஜாயிண்ட் அந்த எஜ்ஜில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இந்த ஃப்ரண்ட் சைடும் நீங்கள் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டுங்க, ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி. அதே மாதிரி பேக் சைட்லேயும் ஒட்டுங்க, அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நிற்கணும். அதே மாதிரி நான் அந்த சைடில் கார்னரையும் நான் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க, லேஸாக ஒட்டிடாதீங்க. ஏன்னா இது வந்து நம்ம வால் ஹேங் பண்ணும்போது அது கலண்டு விழாமல் இருக்கணும். அதுக்காக நல்லா ஸ்ட்ராங்காக க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபெவிகால் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணணும்னு நினச்சா அது ஸ்ட்ராங்காக இருக்காது. முடிஞ்சளவு ஹாட் க்ளூவே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட க்யூட் வால் செல்ஃப் செஞ்சாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குல்ல. இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். ஜெஸ்ரி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.